Hi, இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா பூரிக்கு கிழங்கு மசால் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அத வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, அதுக்கு அப்புறம் வெங்காயம், கடைசியா தூவுறதுக்கு மல்லி, எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் எடுத்து எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாற வதக்கி நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ பச்சை மிளகாவும் கருப்பிலும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கின உடனே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா எல்லா மசாலாலையும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நம்ம இதை கொதிக்க விடலாம். இது கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறிக்கடலை நான் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில். இதை நம்ம திரித்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த பொறிக்கடலை மாவை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். பொறிக்கடலை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் தூவிக்கலாம். இதை நம்ம பூரிக்கு இல்லை சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.